என்று உரைக்கின்றார். இதற்கு மேலே தமிழ் முனுடைய சிறப்பை எடுத்துரைக்க வேண்டும் என்றால் ரொம்ப தெளிவாக இதை எடுத்துரைத்து வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த செந்தமிழ் மொழி அண்ட வருடங்களிலிருந்து பதினெண்டு சித்தர்கள் மூலியமாக இந்த மண்ணுலகுக்கு வழங்கப்பட்டது. எண்ணிலே எப்படி மாறுபாடு இருக்க முடியும்? உடம்பிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆறு வகையான சக்கரத்திற்கும் அதற்கு துணையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்துக்கள், இந்த உயிரெழுத்துக்களை நாம் உச்சரிக்கும் விதத்திலே தெய்வீகத்தையும் தெய்வீக ஆற்றலையும் தெய்வீக அணுக்களையும் பெற முடியும் என்கின்றதே சித்தருடைய கருத்துக்கள். ஒன்றா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் சொல்ற மூத்த குடி இந்த மண்ணுலகத்திலும் ஒழிக்க வேண்டும். ஒவ்வொரு கருவறைகளிலும் ஒழிக்க வேண்டும். பூசா மொழியாக ஒழிக்க வேண்டும். ஆட்சி மொழியாக வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இங்கே நாங்கள் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய நிறைய குறிப்புகளை எடுத்து வைத்திருக்கிறேன். எனக்கு பின் நிறைய பேச வேண்டியவர்கள் நாங்கள் அனைவரும் பனிரெண்டாவது பதினெண்டு சித்தர் பீடாதிபதி ஞாலகுரு சித்தர் அரசவை கருவுறார் அவர்களின் அன்பு சீடர்கள். எங்களுடைய நோக்கம் தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ் ஆகம முறைப்படி குடமுழுக்கு நிகழ்த்த வேண்டும். ஏனென்றால் தஞ்சை பெரிய கோயில் காவிரி ஆற்றங்கரை கருவுறார் அவர்களால் ராஜராஜ சோழனுடைய அரச குருவால் அவருடைய திட்டத்தில் கட்டப்பட்டது. அந்த கோவில் முழுவதும் தமிழிலே தான் அனைத்து சக்கரங்களும், சக்கரம் என்றால் இயக்குவது. அந்த கோவிலை மட்டுமல்ல இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய அளவிற்கு தஞ்சை பெரிய கோயிலில் சக்கரங்கள் உள்ளன. அந்த தமிழ் மொழியில் உள்ள சக்கரங்கள் அனைத்தும் இயங்குவதற்கு தமிழ் ஆகம முறைப்படி மெய்யான இந்து வேதத்தின் மூலம் ஆதிசிவனார் வழங்கிய மெய்யான இந்து வேதத்தின் மூலம் தமிழ் ஆகம முறைப்படி குடமுழுக்கு நிகழ்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளோம். தமிழக முதல்வர், அறநிலையத்துறை அமைச்சர் அனைவருக்கும் நாங்கள் மனு கொடுத்தோம். நேரில் சென்று பேசினோம். இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. எனவே உண்ணாவிரதப் போர் இருக்கிறோம். இனி இது தொடர்ந்தால் விரைவில் இதற்குரிய முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். முடிவு கிடைக்கவில்லை என்றால் இனி அடுத்த கட்ட முடிவை நாங்கள் எடுப்போம். 1997 நடந்துச்சு, சமஸ்கிருதத்தில் நடந்துச்சு. அப்போ மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுச்சு, தீ விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுச்சு. இன்னொரு முறை அந்த கோயிலில் அழிவு ஏற்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசுகளையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அதனால தான் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறோம். வர 22 தஞ்சாவூரில் மாநாடு நடத்துகிறோம். அனைத்து கட்சியும் கூப்பிட்டு நாங்களும் சேர்ந்து மாநாடு நடத்துகிறோம். அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நம்புகிறோம். என் பேர் சித்தர் நியமநாதர் மகேந்திரன். அம்மா பேர் வந்து சத்யபாமா.